கனிமொழி போகாமல் உதயநிதி போனது அது விவாத பொருளானது. கனிமொழி ஏன் புகழைங்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணங்கள், தினசரி எதிர்பார்க்காத அளவுக்கு மசோதாக்களை கொண்டு வர்றாங்க, திடீர்னு அறிவுறுத்துறாங்க. ஏற்கனவே எண்ணெயில் ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஏன்னா ஜவாஹிர்லாவை தொடர்பு கொண்டு ஸ்டாலின் சொன்ன வார்த்தை ஒரு சரியான புரிதல் இல்லாமல் நாங்கள் அந்த முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னதா ஜவாஹிர்லா சொன்னார். ஸ்டாலின் அதை உறுதிப்படுத்தணும், அது இன்னும் உறுதிப்படுத்தணும். ஒருவேளை அது உண்மையா இருந்தால் அப்போ இனிமேல் கவனமா இருக்கணும்னு அவங்க நினைச்சிருந்தா அது தப்பு இல்ல. சோ கனிமொழி அங்கே இருக்கட்டும் கூட ஒரு நியாயமான காரணம் இருந்தது, அதனால அதை நான் பெருசா எடுத்துக்கல. கனிமொழியை விட மூத்த பாராளுமன்ற அனுபவம் வாய்ந்தவர்கள் அங்க சொல்றதுக்கு ஒரு காரணம் இருந்ததுன்னு வாக்கெடுப்பில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டிய தேவையும் திடீர்னு வைக்கிறாங்க, அன்றே கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது அவர்கள் தரப்புல கொடுக்கப்பட்ட வாதமாக இருந்துச்சு. இதுல இந்த தேசிய அளவிலான பிரச்சனைகள் எதிரொலிக்காமல் மாநில அளவிலான பிரச்சனைகளும் எதிரொலிக்காமல் வேலூர் லோக்கல் இஷ்யூஸ் மட்டும் எதிரொலித்த ஒரு தேர்தல் அல்ல. அதையும் தாண்டி இரண்டு வேட்பாளர்களினுடைய பலப்பரிச்சை என்பதாக மட்டுமே இதை வந்து பார்க்க வேண்டிய தேவைக்கு இந்த இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த 180 வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது அந்த வாதம் சரிதான் என்பதை நோக்கி நகர்த்திடுச்சா? இல்லை, நான் முன்னாடியே அதை தான் பதிவு பண்ணேன் காலையிலையும், லக்ஷ்மணன் சாரும் அதை தான் சொன்னார். இந்த எலெக்ஷன் வந்து முழுக்க முழுக்க இது வந்து கம்ப்ளீட்டாக லோக்கலாக போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 4000 ஓட்டில் பார்த்தோம், எஸ் டைட்டாக தான் இருந்தது. இப்போ 20000 ஓட்டில் பார்க்குறோம், அப்பவும் டைட்டாக போகுது. பட் நான் என் ஃபஸ்ட்டு சொன்னது தான், நான் வந்து ஒரு மார்ஜின் வந்து யார் வேணால் ஜெயிக்கிட்டோம், பட் ஒரு 50000 ஒரு 100000 மார்ஜின் நான் எதிர்பார்க்குறேன். பட் இவ்வளோ க்ளோஸாக வர்றதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா கதிரானந்த் கிடையாது, ஏசி சண்முகம் தான். இதில் வந்துட்டு இப்போது ஒருவேளை ஏசி சண்முகம் ஜெயிக்கிறாருன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற அதிமுக வந்து அது எந்த கட்சியுமே அது பண்ணாது. கேண்டிடேட்டால் ஜெயிச்சதாக வந்து வரலாறு கிடையாது, சொல்ல மாட்டாங்க. அதை வந்து தலைமை எடுத்துக்கும். தோத்துட்டாங்கன்னா வந்து எதிர்கட்சி வந்து போய் சொல்லி ஏமாத்திட்டாங்க, போலி பிரச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு மாற்றி சொல்லுவாங்க. இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்லி மிஷினை குறை சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம், தோக்குறவங்க சொல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள். ஜெயிக்கிறவங்க வந்துட்டு தலைமைக்கு வந்து இது சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை எதுவும் செஞ்சுருக்காது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அங்கே போயிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் போய் ஒருவேளை சூறாவளி பிரச்சாரம் பண்ணியிருந்தால் அது வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும், ரிஃப்ளெக்ட் ஆகலை. அங்கே ஏசி சண்முகன்ற ஒரு தனி மனிதர் வந்துட்டு அங்கே இருக்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஆன்டி மோடி வேவ் தமிழ்நாட்டில், அந்த ஆன்டி மோடி வேவ் வந்து ரவுண்ட் ஒன்ல வந்து எனக்கு விசிபிளாக தெரியல. மேபி அந்த ஆன்டி மோடி வேவ் கம்மியாகி ஆன்டி மோடி ஃபேக்டராக இருக்கலாம், இல்லை ரெண்டுத்தையும் ஓவர் பண்ணி ஏசி சண்முகம் ஜெயிக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக முழுக்க முழுக்க லோக்கல் எலெக்ஷன் மாதிரி போகுது. இதில் மற்ற ஃபேக்டர்ஸ், அதுக்கு அடுத்தபடியான ஃபேக்டர் நான் வந்து கேஷ் ஃபார் ஓட்டாக வைப்பேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து காசு இந்த எலெக்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்க, நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. வழக்கம் போல் எலெக்ஷன் கமிஷன் அது மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறதில்ல. அதனால் ஃபஸ்ட் ரெண்டாவது கேஷ் ஃபார் ஓட்டு, மூணாவது தான் வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அந்த பிரச்சாரம் யுக்தி அதெல்லாம் நான் கொண்டு. இப்போ நீங்கள் வந்து அதிமுகவை கிளைம் பண்ணக்கூடாது, ஏன்னா அது அவருடைய தனிப்பட்ட வெற்றி தோல்வியாகத்தான் பார்க்க முடியும், யார் வெற்றாலும் வென்றாலும் தோற்றாலும் அப்படிங்கிற போது. ஒருவேளை ஏசி சண்முகத்தினுடைய இந்த முன்னிலை நீண்டு அவர் வெற்றி பெறுவார் என்று சொன்னால் பாஜக இதில் எந்த அளவுக்கு உரிமை கொண்டாடுவதற்கான வாய்ப்பு இருக்குது? பாருங்க, தமிழ்நாட்டில் டோட்டலாக வந்து இந்த அணிக்கு எதிர்ன்னு நீங்கள் சொன்னீங்க, அப்படிலாம் இல்லை. ஸோ மோடியின் கரத்தை வலுப்படுத்துவதற்கு கூடுதலாக ஒரு வேட்பாளரை மக்கள் அனுப்பிவிட்டார்கள் என்ற வாதத்தை பாஜக செய்யாதா? இல்லை, பாஜக ஒன்று சொல்ல, நாங்கள் பிரச்சாரம் பண்ணல அதனால ஏசி சண்முகம் ஜெயிச்சிட்டாரு அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல? அப்படி சொல்ல மாட்டாங்க, பட் அதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா நாங்கள் பிஜேபி, நான் ஒரு ரெண்டு நாள் சுற்றுப்பயணம் போயிருந்தேன். இப்போ பிஜேபியிலே ஒரு சிலர்கிட்ட கேட்டேன், இப்போ பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ரிட்டர்ன்லன்னு சொன்னாலுமே டென்ஷன் ஆயிடுறாங்க ஜனங்க, முஸ்லீம் ஏரியாவில் போய் இப்போ நம்ம பேசவே முடியல அப்படின்னு பிஜேபிக்காரங்க சொன்னாங்க. ரெட்டைலில் இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ அவனை கூப்பிட்டு போனால் வர்றதும் வராமல் போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள அந்த ஒரு பிரச்சனைகள் நம்ம அங்கே பார்த்தோம். அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் அதேமாரி அதிமுக தலைமையும் ஒரு தெளிவான முடிவு எடுத்தாங்க. பிஜேபியில் சார்ந்த தமிழிசை சௌந்தரராஜனும் எச் ராஜாவும் யாருமே வந்து எங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வேணால், நாங்கள் எங்கள் பலத்தில் நம்பி போட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக இருந்தாங்க. அதனால் பிஜேபியை தள்ளி வச்சது இந்த எலெக்ஷனில் அதிமுகவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் நான் பார்ப்பேன். ஒருவேளை ஏசி சண்முகம் ஜெயிச்சா ஓகே, ஒருவேளை விவாதிக்கப்பட வேண்டிய அல்லது கவனிக்கப்பட வேண்டிய அம்சம் என்று நான் நினைப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து மத ரீதியான ரிலிஜியஸ் போலரைசேஷன் என்பது தமிழ்நாட்டில் சாத்தியமா இல்லையா என்பதற்கும் இது வந்து பதில் சொல்லக்கூடியதாக அது இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் அதில் என்ன ஒரு தீர்மானமாக சொல்ல முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இரண்டு வேட்பாளர்களும் வந்து சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அப்போ அந்த சூழ்நிலையில் வந்து சிறுபான்மை மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள் என்பது வந்து கவனிக்கத்தக்கதாக இருக்கும். அப்போ சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற திராவிட கட்சி எது என்பதற்கான ஒரு பதில் கூட இதில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொன்று, தார்மீக அடிப்படையிலான சில கேள்விகள் இருக்கின்றன.
அதாவது கடந்த முறை இந்த இந்த தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டதற்கு என்ன காரணம் வந்து ஒரு வேட்பாளர் நடவடிக்கை பணம் கொடுத்தார் என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது, பணம் அங்கு பெரிய அளவில் விளையாடுகிறது என்கின்ற ஒரு வாதத்தை தேர்தல் கமிஷன் முன்வைத்தது. இப்போது வந்து அதே வேட்பாளர்கள் மறுபடியும் போட்டியிடுகிறார்கள், அதை தேர்தல் ஆணையத்தால் தடுக்க முடியல. வந்துட்டு கடந்த முறை அவர்கள் மேற்கொண்ட சோதனைகள் அதில் பிடிபட்டது, அது குறித்த விவாதங்கள் அது வந்து என்ன நிலையில் இருக்கிறது என்பதை குறித்தும் தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் முடிவெடுக்கும். இம்முறை எங்கேயும் பெரிய அளவில் பணம் கைப்பற்றப்பட்டதாக பிரேக்கிங் நியூஸோ செய்தியோ எதுவும் வரவும் இல்லை. சோதனையே நடக்கலையே எங்கேயுமே. சோதனை கடந்த முறை சோதனை செய்து கைப்பற்றிய பணம் கேளுங்க, அதை குறித்து அது என்ன ஆயிற்று, அந்த புகார் என்ன ஆயிற்று, அந்த வழக்கு என்ன ஆயிற்று என்பது வந்து இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் சொல்லலை. அதுக்கு முன்னாடி ஆர்க்கினரே பெண்டிங்ல இருக்குல்ல. ஆமாம், இல்லை அப்போ இது வந்து அந்த வேட்பாளர்கள் வந்து சந்தேகத்திற்குரியவர்கள், குற்றத்தின் நிழல் அவர்கள் மீது படிந்திருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் கருதி இருந்தால் இந்த அவர்களை வந்து போட்டியிட அனுமதித்திருக்க கூடாது. அவர்களை போட்டியிடவும் அனுமதிப்போம், அப்போது என்ன நடந்தது என்பதையும் சொல்ல மாட்டோம் என்கின்ற நிலை வருகிற போது அப்போது தேர்தல் ஆணையத்திற்கு இந்த தேர்தலை நடத்துவதற்கு தார்மீக ரீதியான உரிமை இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் இதில் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த தேர்தல் விடையளிக்குமா என்பதை நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் மத ரீதியிலான ஓட்டை வந்து இங்கே கன்சாலிடேட் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு தேர்தலாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் என்று சொல்லின பொழுது, சமூக ரீதியிலான சாதிய ரீதியிலான ஒரு கன்சாலிடேஷன் இங்கே தொடர்ந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அது தமிழ்நாட்டில் வந்து என்ன நடந்திருக்கிறது என்று கேட்டால், கடந்த தேர்தல்களை வைத்து பார்க்கிற போது இங்கு வந்து ஜாதி ரீதியான போலரைசேஷன் என்பது வந்து சாத்தியமாக ஆகியிருக்கிறது. சில தொகுதிகளில் வந்து ஜாதியின் அடிப்படையில் வெற்றிகள் பெறப்பட்டதும் ஜாதியின் அடிப்படையில் தோல்விகள் பெறப்பட்டதையும் வந்து நம்ம பார்த்துருக்கிறோம். குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கும் இடையில் வந்து அந்த போலரைசேஷன் என்பதை வந்து செய்ய முடிந்திருக்கிறது என்பதை வந்து நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் மத ரீதியாக இங்கு செய்ய முடிகிறதா, மற்ற மாநிலங்களில் நடப்பதை போல வந்து மத ரீதியாக செய்ய முடிகிறதா என்பது ஒரு பார்வை விவாதிக்க ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. இப்போ வந்து பாஜக இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றதற்கு காரணமாக அதன் மீது சொல்லப்படுகிற அதன் வெற்றிக்கான காரணங்கள் ஒன்றாக சொல்லப்படுவேன்னு கேட்டால், வேறு பல மாநிலங்களில் வந்து மத ரீதியாக வந்து அவங்க ஓட்டுகளை போலரைஸ் பண்ண முடிந்தது.